ஃபராரி அப்படி சொன்னாலே போதும், ஒரு லக்ஸுரி, ஒரு ஸ்போர்ட், ஒரு ஃபாஸ்ட், அந்த ரெட் கலர் அப்படியே அந்த பிராண்ட் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கும். அந்தளவுக்கு இந்த பிராண்ட் வந்து எல்லா மனசில் இருக்கும். இதை பற்றி எல்லோரும் பேசுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் இதை வந்து டாப் 1%ல இருக்க 1%ஆல் தான் இதை வாங்க முடியுங்க. அந்தளவுக்கு வந்து இது ஒவ்வொரு காரும் வந்து த பெஸ்ட் மெட்டீரியல், ஆனால் த பெஸ்ட் குவாலிட்டியில் இருக்க ரேஸ் கார். ஸோ இந்த கம்பெனி ஆரம்பித்த என்சோ ஃபெராரி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இவர் ஃபிப்ரவரி 20, 1989 பிறக்கிறாரு. அதே சமயம் இவரோட பர்த் வந்து ஃபிப்ரவரி 18 சொல்கிறாங்க, பட் அஃபிஷியல் ரெக்கார்டட் பர்த் வந்து ஃபிப்ரவரி 20. மோடேனாவில் பிறக்கிறாரு, இட்டாலியில். இவர் பிறக்கும்போதே ஒரு க்ரோத் மைண்ட் செட், ஒரு ஒரு ரேசிங்கில் வந்து ஒரு ரொம்ப பேஷன் உள்ளவர். இவர் இவர் ஃபேமிலி வந்து இவரை வேறு கரியரில் பண்ண சொன்னாலும் இவருக்கு வந்து ரேசிங் மேலே ரொம்ப ஆர்வம். அதனால் படிப்பை பாதியில் விட்டுட்டார், இவர் படிக்கவே இல்லை. அதே மாதிரி அவரோட 21வது வயசில் 1919 வந்து என்ன பண்ணுறாரு, முத தடவை ரேஸ் போனோன்னு பர்மா பிரசேட்டோ அப்படிங்கிற ஒரு ரேஸில் சேர்றாரு. இட்டாலியில் ஒரு பெரிய ரேஸ் அது. அதில் அவர் ஒரு டிரைவரான யூகோ சிவோக்கி வந்து இவரை ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அந்த டீமில். அப்போ தான் வந்து ஃபெராரியோட கரியர், ரேசிங் கரியர் பில்டாகுது. அவர் என்ன தான் இந்த கம்பெனி ஆரம்பித்தாரோ, அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் ரேசராக தான் இருந்திருந்தார். 1920s-30s வரைக்கும் இவரோட கரியர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது வந்து ஆல்ஃபா ரோமியோ, அதே மாதிரி இந்த மாதிரி சில பெஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இவர் ரேஸ் பண்ணி கொடுத்தாரு. 1939 வந்து இவர் வந்து ஆல்ஃபா ரோமியோங்கிறத வெளில வந்துட்டார். இவரே வந்து ஒரு ஆட்டோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது பேர் வந்து ஆட்டோ அவியோ கஸ்ட்ரியூசியோனி, இட்டாலியன் நேம். அதில் என்னென்னா முதல்ல மிஷின் டூல்ஸ், ஏன்னா அவர் ஆரம்பத்தில் வந்து ஒரு டூல் மெட்டல் ஒர்க்கராக வேலை பார்த்தார். அதாவது இந்த மெக்கானிக் வேலை அந்த டயத்தில் இந்த அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் பூம் ஆனனால இந்த இண்டஸ்ட்ரி ஜாப்ஸ்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தனால அவருக்கு இந்த மெட்டல் வேலை, இந்த பேரிங்ஸ் அதை சம்மந்தப்பட்டதெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ வியூங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதில் இந்த மாதிரி மிஷின் டூல்ஸு, ஏர்க்ராஃப்ட் பார்ட்ஸு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர். இவருக்கு ஏற்கனவே ரேசிங் கார் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ரேஸ் கார் தாக்கி போனார். அப்போ தான் இந்த வேர்ல்டு வார் டூ சமயத்தில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் ரேஸ் காரை மாற்றுறாரு, காரை அப்படியே பேர் மாற்றுறாரு. என்னென்னா ஸ்குதாரியா ஃபெராரிங்கிற மாற்றுறாரு. அது ஒரு ரேசிங் டிபார்ட்மெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி மாதிரி அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து ஃபெராரி டீமுங்கிறது வந்து ஒரு ஒரு லெகசி மாதிரி இப்போ பில்ட் பண்ணிட்டார். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. அதே மாதிரி எக்கச்சக்க சாம்பியன்ஷிப் வென்றிருக்காங்க. அப்புறம் ஃபார்முலா 1 எக்கச்சக்க ரேசஸ், என்டூரன்ஸ் ஈவெண்ட்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். அதேமாதிரி 1947 வந்து அவங்க சொந்தமாக அப்போ தான் மோட்டோ கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ரேசிங் ஆரம்பத்தில் வந்து ஒரு டூல் மேனுஃபேக்சர் கம்பெனி இருந்தது ஜென்ரலாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேசிங் டீம் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் த்ரூ அவுட் ஆட்டோமோட்டிவ், நாட் ஒன்லி ரேஸ், ஜென்ரலாக ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனியாக மாறினாங்க. அப்போ தான் ஃபெராரி எஸ்பின்னு வந்தது. அது வந்து ரோட் கார்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பட் என்ன தான் ஸ்போர்ட் இருந்தாலும் அது ரோட் கார்ஸு. ஃபஸ்ட்டு ரோட் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து என்னென்னா 125S. அப்போதே வீட்பல் இன்ஜினோட ஒரு ஃபெராரியோட ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஃபெராரி வந்து ஒரு லக்ஸுரி ஸ்பீடு, ஒரு இட்டாலியன்னா ஒரு டிசைன் இருக்கணும், இட்டாலியன் டிசைனோட அந்த கல்ட்டோடு வந்தது. அந்த ரெட் கலர், அந்த யூனிக் ஐகான், டெஸ்டா ரோசா, அப்புறம் F40, அப்புறம் என்சோ ஃபெராரிங்கிறது அவர் பேர்லேயே ஒரு மாடல் இருக்கும், என்சோ ஃபெராரின்னு. அதெல்லாம் வந்து ஐகானிக் மாடல்ஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி 1969 அப்புறம் வந்து அவர் வந்து கம்பெனி விற்கலான் இருந்தார், ஏன்னா பேங்க்ரப்சி அப்போது ஃபினான்ஸ் சரியில்லை. அதனால பேங்க்ரப்சி ஆற சூழ்நிலை இருந்தனால ஃபோர்டு, நம்ம ஃபோர்டு ஃபெராரி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபோர்டு கிட்ட விற்கலான் இருந்தார். ஆனால் ஃபோர்டில் என்ன சொன்னாங்க, அவர் ரேசிங் டீம் ஃபுல் ஓனர்ஷிப் ஃபோர்டுக்கு போயிருமோன்னு பயந்து ஃபியாட் கிட்டே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த டீல் ஃபியாட்டோட முடிஞ்சிச்சு. -10% தான் எடுத்தாங்க ஃபியாட். ஆனால் நாளடைவில் 1990s அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெராரியோட 90% ஸ்டாக் இப்போ ஃபியாட் கிட்ட தான் இருக்குது. அவர் ஃபோர்டு கிட்டே அதை விற்றுருக்கலாம், பட் ஃபியாட் அப்போது லோவாக கோட் பண்ணி பின்னாடி வந்து அவங்க ஸ்டேக் அதிகமாக்கிட்டாங்க. அதே மாதிரி அவரோட கம்பெனி மேனேஜ் பண்ணும் போதே 1988 அவன் காலகட்டத்தில் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறாரு. அப்போது வயசு 90 வந்து அவர் இறக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஃபெராரியோட லெகசி இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குது.